நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தேவாரம் திருவாசகம் பாடி ஆண்டாள் பாசுரம் பாடி இந்த வளர்த்த மொழி தமிழ் மொழி. இன்றைக்கு இருக்கின்ற யாரெல்லாம் ஹிந்தி வேண்டாம் என்று தமிழை வளர்த்தோம் என்று சொல்பவர்கள், இவர்கள் முழுக்க முழுக்க நாத்திகத்தை கொண்டவர்கள். இதற்கு ஒரு உதாரணம் என்று சொன்னால், நாம் என்ன படிக்கின்ற காலத்தில் திருவள்ளுவர் அந்த திருக்குறளை பார்க்கின்ற பொழுது திருக்குறளுடைய திருவள்ளுவருடைய அடையாளம் எப்படி என்று சொன்னால், அந்த தெய்வ புலவர் திருவள்ளுவருடைய படம் வந்து அவர் அமர்ந்திருப்பார், அமர்ந்து இருக்கின்ற கையில எழுதுகோல் இருக்கின்றும் ஓலைச்சுவடி இருக்கும், அவர் நெற்றி நிலையாக திருநீர் இட்டிருப்பார். ஆனால் இந்த திராவிட கட்சியினுடைய இன்றைக்கு வச்சிருக்கின்ற திருவரு சிலை கூறாமே திருவள்ளுவர் எழுதி நின்றிருப்பார், அவர் நெற்றியிலே திரு கூறாமே திருவள்ளுவர் எழுதி நின்றிருப்பார், அவர் நெற்றியிலே திருநீர் இருக்கின்றார் இருக்காது. அப்போ இந்த தமிழ் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்திருக்கு என்று சொன்னால், நம்முடைய கோயில்களிலையும் நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டோடு இணைந்திருக்கின்றது. நம்முடைய கோயில்களில் மாத்திரமே அந்த தமிழ் வாழ்ந்திருக்கின்றது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது தமிழ் மொழியை யாராலும் அழிக்க முடியாது. எந்த மொழி வந்தாலும் இது தொன்மையான பழமை வாய்ந்த சிவபெருமான் பேசின மொழியான தமிழ் மொழியை தமிழ் கடவுள் முருகன் இருக்கின்ற இந்த தமிழகத்தில் அழிக்க முடியாது. இந்தி வருவதால் எந்த பாதிப்பும் வரப்போவது. இந்தி ஒரு பயிற்று மொழி, ஒரு தொழில் மொழி, அவ்வளவுதான். இந்தி ஒரு ஆதிக்க மொழி கிடையாது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த திராவிட கட்சிகளும் இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்பது, கடந்த ஆண்டு மாத்திரம் கிட்டத்தட்ட 2,5,000 பேர் தமிழகத்தில் இந்தி பரீட்சை எழுதியிருக்கின்றார்கள். அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்தி மொழி கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி என்று சொன்னால் அத்தனை பள்ளிகளிலுமே இந்தி மொழி நிறுத்தப்படவே முடியாது. இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு இந்தி மொழி கற்றுக் கொடுக்கிறார்கள், அதனால தமிழுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தமிழுக்கு பாதிப்பு என்று சொன்னால் இந்த திராவிடம் பேசி நாத்திகம் பேசுவதால் தான் தமிழகத்திற்கு தமிழுக்கும் ஆபத்து. அவை உணர்ந்து கொள்வோம், தமிழை காப்போம், தமிழை கட்டாயமாக பாடமாக்க வேண்டும். அனைத்து பள்ளிகளிலுமே தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்தி படிக்கட்டும். பல மொழி தெரிந்தால் உலகத்தில் எல்லாரும் வெல்ல முடியும். அதனால அவர் புரிந்து கொண்டு அனைவரும் இந்தி கற்றுக்க தடுக்கக்கூடாது. அதில் தமிழை கட்டாய பாடமாக்க